வணக்கம் நேர்ல இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் சென்னை 28-2. சிவா, ஜெய், நிதின், சத்யா, வசந்த், விஜய், வைபவ், அரவிந்த், ஆகாஷ், பஞ்சு, சுப்பு, டி சிவா, இளவரசு, சச்சு, பிரேம்ஜி, மகத், சனா, விஜயலட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ராஜேஷ் யாதவோடைய ஒளிப்பதிவில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு வெங்கட் பிரபு. இந்த படத்துடைய கதை, சென்னை ஷார்க்ஸ் டீமை சேர்ந்த சிவா, ஜெய், விஜய், வசந்த், நிதின், சத்யா, பிரேம்ஜி மற்றும் பலர் சென்னையில் இருக்காங்க. இதில் பிரேம்ஜி, ஜெய் இந்த ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருக்குமே மனைவி குழந்தைகள் இருக்குது. இவங்களுடைய மனைவிகள் யாரும் கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு, அதே மாதிரி நண்பர்களை சந்திக்கவே கூடாதுன்னு நெருக்கடி கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஜெய் தான் காதலிச்ச சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நண்பர்களின் குடும்பத்தோடு அவங்க எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு தேனி போகிறாரு. அங்கே சென்னை ஷார்க்ஸ் டீமை சேர்ந்த அரவிந்தை சந்திக்கிறாங்க. 1.5 லட்சம் ரூபாய் திருடிட்டு ஓடின அரவிந்த் அந்த ஊர் லோக்கல் வைனரான வைபவ் டீம் கிட்ட தொடர்ந்து 7 வருஷமாக தோத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அரவிந்த் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கெஞ்சி மறுபடியும் ஷாக்ஸ் டீமை உருவாக்கி வைபவ் டீமுக்கு எதிராக ஆட ஆரம்பிக்கிறாங்க. சென்னைக்கு வந்த நண்பர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்காங்க. ஆனா ஜெய் மட்டும் காதலி கிடைக்காததுனாலும் கல்யாணம் நின்னு போனதுனாலும் விரக்தியில் இருக்காரு. இவங்களுடைய நிலைமை பார்த்த இளவரசு நண்பர்கள் எல்லாரையும் பேச வச்சு ஒருங்கிணைத்து மறுபடியும் எப்படியாவது ஜெய்யோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு தேனி போறாரு. அதற்குள்ள வைபவ் நடனக்காரியும் போதையில் இருக்கும் ஜெய்யும் மற்றும் நண்பர்களை வைத்து படம் எடுத்து அதை கிராஃபிக்ஸ் செஞ்சு பெண்ணோட அப்பாவான டி சிவா உட்பட எல்லாருக்குமே அனுப்புறாரு. இதை பார்த்து கோபமடைகிற டி சிவா மற்றும் சுப்பு, பஞ்சு எல்லாருமே சேர்ந்து ஜெய்யையும் அவர் நண்பர்களையும் அடித்து விரட்டி அந்த கல்யாணத்தையும் நிறுத்துறாங்க. தேனிக்கு போன இவங்க டி சிவா, சுப்பு, பஞ்சு, வைபவ் இவங்களோட வில்லத்தனத்தை எதிர்த்து ஜெய் சனா கல்யாணத்தையும் மீண்டும் விளையாடும் சென்னை ஷார்க்ஸ் அணியையும் எப்படி வெற்றியடைய வைக்கிறாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சிவா விஜயலட்சுமி, வசந்த் விஜய், அஞ்சனா, நிதின் சத்யா, சாந்தினி இந்த 3 தம்பதிகளில் ஆண்கள் மட்டும் மனைவிகளிடமும் நண்பர்களிடமும் திட்டு வாங்கி மத்தளத்தின் நிலைக்கு ஆளாகிறாங்க. இது படம் முழுவதும் சிரிப்பை வரவழைக்குது. கல்யாணமாகாத பிரேம்ஜி, அரவிந்த் இந்த நண்பர்களிடம் மற்ற நண்பர்கள் பேசக்கூடாது மனைவிகள் கண்டிஷன் போடுவதும் அதுக்கு பிரேம்ஜியுடைய ரியாக்ஷனும் அருமை. கிராமத்து மைனராக வரும் வைபவ் அலட்டல் இல்லாத நடிப்புடன் அப்பப்ப பயப்படவும் சிரிக்கவும் வைக்கிறாரு. ஊர் காவலனான மகத் குனிய முடியாத அம்பையர் என சின்ன சின்ன கதாபாத்திரங்களும் பெருசா சிரிக்க வைக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் யாதவ் தேனியை நேரில் பார்ப்பது போன்ற உணர்வை தந்திருக்காரு. லோக்கல் கிரிக்கெட் ஆடும் மைதானத்தை ஏரியல் ஷாட்ஸ் மூலம் சர்வதேச கிரிக்கெட் நடக்கும் மைதானம் போன்று பிரம்மாண்டமாக காட்டி ரசிக்க வச்சிருக்கார். ஒவ்வொரு நடிகருக்கும் அவர்களின் கதாபாத்திரத்தை மேலும் அழகாக காட்டும்படியாகவும் பாடல்களிலும் சரியான லைட்டிங்கை தந்து ரசிக்க வச்சிருக்காரு. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா காட்சிகளின் கோர்வையில் தேவையான இடங்களில் பாடல்களை பொருத்தியிருக்காரு. நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தான பாரதியின் வீட்டில் பாடும் பாட்டு கிராமத்தில் மேற்கத்திய இசை. கிரிக்கெட் மேட்சின் போது இவரின் பின்னணி இசை உச்சக்கட்ட பதட்டத்தை உருவாக்கி சிலருக்கு வைக்குது. இயக்குனர் வெங்கட் பிரபு நட்பை முன்னிலைப்படுத்தி நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எந்த சூழ்நிலையிலும் உதவ வேண்டும் என்ற நம்பிக்கையை தந்ததற்கு பாராட்டலாம். கிராமத்தில் உள்ளவர்கள் கிராஃபிக்ஸில் எது போலியானது என கண்டறியும் வகையில் காட்டியிருப்பது சிரிக்க வைக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் வைக்குது. நடுத்தர வயது ஆண்கள் நண்பர்களுக்கும் மனைவிக்கும் இடையே படும் பாட்டை காமெடி கலந்து இமோஷனலாக சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் பிரதானமாக இருந்தாலும் அதற்குள் வாழ்க்கையின் நிறைய அர்த்தங்களை வைத்து சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் சென்னை 28-2. இந்த வாரம் வண்ணத்திரை நிகழ்ச்சியில் சென்னை 28-2 இந்த படத்துல இருந்த கருத்துக்கள் காட்சிகள் பார்த்தீங்க. இனி அடுத்த வாரம் இதே மாதிரி வேற புது படங்களோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.